திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 14 மாதங்களில் தமிழகம் முழுவதும் இதுவரை 12,54,270 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள அரசு சேமிப்பு கிடங்கில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சக்கரபாணி, பொது விநியோக திட்டத்திற்கு அனுப்பப்படும் அரிசி, பாமாயில், துவரம்பருப்பு தரமாக இருக்கிறதா என ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகம் முழுவதும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முழு நேர நியாய விலை கடைகளும், 7 லட்சம் மதிப்பீட்டில் பகுதி நேர நியாய விலை கடைகளும் கழிவறை வசதியோடு கட்டுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் ஊழலை தடுக்க புகார் பெட்டி அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.